அன்னைக்கு பார்த்த ஷின்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தளவுக்கு மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலத்தோடு பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆகிய அந்த காக்ரோச்சை சொல்லாமல் இருக்க முடியுமா? இதோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக மாறிட்டாங்க. டாம் அண்ட் ஜெரியை விட முடியுமா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற நம்ம டோரேமான் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அவ்வளோவா க்யூட்டாக இல்லை. ஸோ அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்குறோம். ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டாம் அண்ட் ஜெரிலாம் மன்னிக்கவே முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொடுமை போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டாம் அண்ட் ஜெரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்சது தான். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஒடுக்குவாக்குறதையே 9 times சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. என்னத்த சொல்ல, இதை பார்த்தீங்கன்னா 1940 தான் உருவாக்குனாங்க. ஃபஸ்ட்டு இது பேர் டாம் அண்ட் ஜெரினே வைக்கலை, ஜாஸ்பர் அண்ட் ஜிங்ஸ்னு தான் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்தே அவங்க பார்த்தீங்கன்னா 7 அகாடமிக் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெரியை மாற்றினாங்க. அதுக்கப்புறம் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஓனரை மாற்றினான்னு சொல்லிட்டு இது ஃபீமேலேருந்து மேலுக்கே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படியிலேருந்து மாற்றினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றினாங்க. இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் ஒரு கிட் ஷோவே கொண்டு வந்துட்டாங்க, நியூ சீரீஸ்னு சொல்லிட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பசங்க மாதிரி தான் இருக்கும், சின்ன பசங்க பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டாம் அண்ட் ஜெரி அண்ட் கிட்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வார்னர் ப்ரோஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட ஹெட்டாக டாம் அண்ட் ஜெரியை மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெரியை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா குவாலிட்டி கிடச்சிது. அதாவது ஆனால் இப்போ இருக்கே சிங்கப்பூர் வெர்ஷனு ரொம்ப கொடுமை தான், நிஜமாலுமே ரொம்ப கொடுமை பண்ணி வச்சுருக்காங்க. டாமை பார்த்தா டாமு மாதிரியும் தெரியல, ஜெரியை பார்த்தா ஜெரி மாதிரியும் தெரியல. இதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் நம்ம தலைவன் டோரேமான் என்ன ஆகிறது, அதை பற்றியும் பார்த்திங்கன்னா பார்க்கலாம். டோரேமான் இப்போ தான் க்யூட்டாக இருக்கான், அப்போல்லாம் அவ்வளோ க்யூட்டாகவே இல்லை. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி அந்த அது பேர் என்னடா, ஐயோ அது பேர் கூட என்னமோ மறந்தே போயிடுச்சு, அது மங்கா. அந்த மங்கா தான் பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி ரிலீஸ் ஆனாங்க. அப்போ இருக்கிற காமிக் டைப்பில் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டோரேமான் கொண்டு வந்தாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அதை வந்து யாருக்குமே பிடிக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, 1979 இந்த லுக்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. நம்மளுக்கு இது கிடச்சவொடனே மக்கள் மதிப்பில் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் முன்னாடி இருந்த விதை இது கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிளாசிக் டைப்பில் பார்த்த உடனே இது பார்த்திங்கன்னா 1919 இருந்து 2005 தான் பார்த்திங்கன்னா ஹெச்டி குவாலிட்டியெலாம் பார்த்திங்கன்னா மாற்றினாங்க. ஹெச்டி குவாலிட்டியில் மாற்றும்போது டோரேமானுக்கு பார்த்திங்கன்னா டோரேமான் கார்ட்டூனுக்கு பார்த்திங்கன்னா நிறையா வரவேற்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதில் தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் 3D டைப்பில் மாற்றணுமேனு பார்த்திங்கன்னா இவ்வளோ வரவேற்பு கிடச்ச நம்ம டோரேமானில் ஒரு 3D மூவியை உருவாக்கிட்டாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை மீ டோரேமான். இது இந்த 3D இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D மூவி. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 parts இருக்குது. ஆல்ரெடி 2 parts இது ரிவீல் ஆயிடுச்சு. 3வது part தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஜப்பான்லையும் அது பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய் பாய் எல்லாத்துக்கும்.